ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்க சம்ப் அதாவது கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு பைப் லைன் ப்ரொவிஷனல் எப்படி கொடுத்துருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் சம்போட பொசிஷன் பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாஸ்துப்படி அமைச்சிருக்கணும். இந்த ப்ராஜெக்டோட சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்கு முழுவதுமே ஃப்ளையாஸ் பிரிக் யூஸ் பண்ணியிருந்தோம். பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலை மாட்டரோட மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது சம்போட நாலு கார்னர் எஜ்ஜஸும் ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக சேம்பர் அடித்து பிளாஸ்டர் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஃபியூச்சரில் சம்ப் ஏரியாவை க்ளீன் பண்ணும்போது கார்னர் எஜ்ஜஸில் மண் துகள்கள் ஸ்டோரேஜ் ஆகாமல் இருக்கும். பிரிக் ஒர்க் பண்ணும்போதே சம்புக்கு தேவையான பைப் லைன் ப்ரொவிஷனல் எல்லாமே இன்பில்ட்டாக பண்ணிட்டோம். சம்ப் ஸ்டோரேஜுக்காக கார்பரேஷன் லைனுக்கு ரெண்டு பைப் கொடுத்துருந்தோம். வாட்டர் சம்ப்லேருந்து ஓவர் டேங்க்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைப் லைனும், ஸ்டோரேஜ் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆனால் வெளியே தெரியறதுக்காக ஒரு பைப் லைனும் கொடுத்து சம்ப் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம்.